அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணிலம் டீல் வித் பில்டிங் சேனலில் சுருங்க சொல்லல்கிற தொடரோட நாலாவது வீடியோ அது மொத்தமே மூணு நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ தான் அது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த தொடரோட முந்தின வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த வீடியோவில் காங்கிரீட்டுக்கான கவரிங்கை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே சில கட்டடங்களில் பார்த்திங்கன்னா காங்கிரீட் இருக்கிற ரூஃப் மட்டம் லிண்டல் மட்டம் சன்ஷேடு இந்த இடங்களில் மட்டும் கிராக் ஓடி இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப்பில் பூச்சி விழுந்து கம்பிகளே வெளியே தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த இடங்கள் வீக்காக இருக்கிறது தான் இதை டெக்னிக்கல் வார்த்தைகளில் காங்க்ரீட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இப்படி காங்க்ரீட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா காங்கிரீட்டில் சேர்க்குற மணல்ல உப்பு சத்து இருக்கலாம் இல்லைன்னா தண்ணியில் சில அன்வான்ட் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கலாம் சிமெண்ட்லேயும் ஜல்லியிலேயும் பெருசாக சிக்கல் இருக்காது மேலே சொன்ன காங்க்ரீட்டோட இன்க்ரீடியன்ட் பொருட்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா காங்க்ரீட்டுக்கான கவரிங் சரியாக இல்லாது தான் முதல்ல கவரிங்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிருவோம் ஆர்சி காங்கிரீட்டில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று காங்கிரீட்டு இன்னொன்று கம்பி இதில் காங்க்ரீட்டை விட கம்பிக்கு சுருங்கி விரிகிற தன்மை அதாவது எக்ஸ்பென்ஷன் அதிகம் அதனால் கம்பி காங்கிரீட்டுக்குள்ளேயே சுருங்கி விரிகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் இந்த ஸ்பேஸை தான் கவரிங்னு சொல்லுவோம் அப்படி போதுமான ஸ்பேஸ் இல்லாத இடங்களில் காங்கிரீட் மேலே இருக்கிற பூச்சை தள்ளிக்கிட்டு கம்பி விரிய முயற்சி பண்ணோம் அப்போ ஆகும்னா பூச்சியில் கிராக் விடும் அந்த கிராக் வழியாக காற்று உள்ளே போகும்போது கம்பி துருப்பிடிச்சு காங்கிரீட்டு வீக் ஆகும் நாளாக நாளாக இந்த கிராக் பெருசாகும் இந்த கவரிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு கவரிங் இருக்குது ஒன்று பாட்டம் கவரிங் இன்னொன்று சைடு கவரிங் இப்போ இந்த கவரிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னால் பலகை அடைச்சி கம்பி கட்டுவாங்க அப்படி கட்டும்போது கம்பிக்கும் பலகைக்கும் நடுவில் போதுமான இடைவெளி இருக்கணும் ரூப் ஸ்லாப்பில் கீழே உள்ள பலகைக்கும் கம்பிக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு கவரிங் இருக்கணும் இந்த பாட்டம் கவரிங்கை கூட ஓரளவு லேபர்கள் கவனித்து செஞ்சிருவாங்க சுவருக்கு சைடில் பலகை அடைச்சிருப்பாங்க அதுக்கும் சுவர் மேலே உட்கார்ற கம்பிக்கும் இடையில் ஒரு இன்ச்சு சைடு கவரிங் இருக்கணும் இதைத்தான் பெரும்பாலும் கவனிக்காமல் பலகை முட்டை கம்பி எடுத்துருவாங்க அதே மாதிரி பீம் லிண்டல் மாதிரியான இடங்களில் கீழே கவரிங் வச்சுருவாங்க சைடில் தான் போதுமான கவரிங் வைக்காமல் விட்டுருவாங்க அதுக்கு பீம் லிண்டல் பில்லர் இதுக்கான ரிங்ஸுன்னு சொல்கிற வளையங்களோட அகலத்தை அரை இன்ச்சு கம்மியாகவே அதாவது ஒம்பது இன்ச்சு அகலமுள்ள பீமுக்கு ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கழித்து ஏழு இன்ச்சு வைப்பாங்க அதுக்கு பதிலாக ஆறு இன்ச்சு வைச்சா சைடு கவரிங் குறைகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் இப்படி கவரிங் வைக்கிறதுக்கு முன்னாலேலாம் ஜல்லி கடப்பக்கல் துண்டு இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க இப்போ ரெடிமேட் கவர் பிளாக்குகள் வருது அதை பயன்படுத்துங்க சன்ஷேட் ஃபெயிலியருக்கான காரணத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா